ஸோ ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் ரோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க நான் விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நியூ யூடியூபர், அதனால் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் இல்லைனா நான் இல்லை, நீங்கள் பார்த்து நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எங்கெங்கேயோ காட்டுறேன், சரி அதெல்லாம் அப்போ கண்டுக்கடிக்க. ஓகே, இப்போ நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவல் வேர்ல்டில் எபிசோட் 1 எபிசோட்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1 பிளாக் எல்லாமே இருக்குது. ஓகே, சர்வைவல் எபிசோட் 1. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சு வீடியோக்குள்ளேயே வந்தாச்சு வீடியோக்குள்ளே. ஆமாம், சரி வளர்றேன், ஆமாம் சரி அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம ஆடு தேவைப்படுது, அது உடனே ஆடு கொடுத்துட்டாரு நம்ம மோஜாங்ஸ். 3 ஆடு கரெக்டாக கிடச்சிருக்கு, ரொம்ப நன்றி மோஜாங் அவர்களே, மிக்க நன்றி. இது மாதிரி நம்ம மரத்தெல்லாம் வெட்டி ஆக்ஸ் வச்சு சாவச்சா சீக்கிரமாக சாவச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஸ் வச்சு சாவச்சா சீக்கிரமாக சாவச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஆக்ஸ் எடுப்போம், ஆக்ஸ் அதாவது ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணுவோம். ஓகே, எனக்கு மினி கிராஃப்ட் கொஞ்சம் பிடிச்சி போச்சு, முன்னெல்லாம் ஃப்ரீ ஃபயர் தான் விளாண்டுருந்தேன். அது வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் போடுங்க, 7 ஸ்டிக்ஸு இங்கே 1 ஆக்ஸ் எப்பாய் சே. ஓகே, இப்போ போகலடா, லாச்சா மிஸ் ஆயிடுச்சு, 2 அடி எடுத்து இதா வாங்கிக்கும். ஓகே, ஃபுட்டும் கிடச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 2 அதான் அங்கே ஒரு ஆர்டர், இன்றைக்கி ஒரு பேட்ரு உனக்கு இன்றைக்கி பேட்ல இருக்கு சாவ போகிறேன். 3 உள்ளு போதும், இருந்தாலும் இதை சாப்பிடுச்சு ஃபுட் எடுத்துப்போம். பண்ணி பண்ணி பண்ணு, இல்லை இல்லை ஓடிடாத ஓடிடாத பா, 3 அடி சான்ஸ் தான் சாவு. ஹாய், ஓடிப்போ. மாஸ் எடுத்தோடனே சமவாட்டேன் பெட்டு கடத்திருச்சு. எஸ் பிச்சாக் செஞ்சுப்போம். ஓகே, இப்போ முடச்சு எடுத்துப்போம். ஆமாம், டாங்கி ஹாய் டாங்கி, ஹே இல்லை சேர்த்துப்போம். ஏய் கோழி, ஓகே இப்போ மரத்தெல்லாம் வெட்டுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டோனை கண்டுபிடிப்போம். எக்ஸ்பி விட்டுட்டோம் பார்த்தீங்களா, இப்படிதான் நான் ஒரு ரோஸ் ஸ்டோன்ஸ்லாம் எடுப்போம். ஓகே, ஸ்டோன் எதை நான் எதை வச்சு உடையிறேன் பாருங்க. நிறையவே தேவைப்படுது ஸ்டோனு. ஃபார்ம்லாம் கட்டுவேன், அதெல்லாம் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லியும் தரேன் ஃபார்ம் கட்டுறதெல்லாம் எப்படின்னு. அயன் ஃபார்ம் கட்ட தெரியும், கொஞ்சம் நிறையவே ஃபார்ம்லாம் கட்ட தெரியும் எனக்கு, அதெல்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ இது வேறு எதுக்கு போயிடுச்சு, சரி அது கரண்ட்டு போய் மைனிங் போ. அடுத்த இதில் அடுத்த வாட்டிலேருந்து மைனிங் போகும்போது நான் மியூசிக் போட்டு மைனிங் போகிறேன், இந்த வாட்டியை நான் மன்னிச்சுக்கோங்க.
என்னாச்சு நான் பிசிலையும் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிசிலையும் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வளவளன்னு பேசாமல் போயிடுவோம். இப்போ எதுக்கு நான் சுற்றிட்டு இருக்கிறேன், நல்லா பண்ணி கிராஃப்டிங் டே வச்சு கிராஃப்டை பண்ணுவோம். நான் மாட்டி சுற்றிட்டு இருக்கக்கூடாது, ஸ்டிக்ஸ் இல்லையா அளக்கரும். நீ இங்கே இருக்கா, போய் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணு. டேபிள் அங்கே இருக்கும், லஜக் லஜக். வெயிட் பண்ணுங்க, இந்த மரத்தை வெட்டிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ், கொஞ்சோண்டு மரம் வெட்டிட்டேன், போதும் அதுவே. இப்போ நைட்டு வேறு ஆக போகுது. ஆல்ரெடி வீடு இருக்குது. இப்போ நான் எதுக்கு மரத்தை வெட்டினேனே தெரில. நான் ஒரு மென்டல் அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீங்கள் இது அங்கே இருக்கட்டும், இங்கே நைட்டு வர ஆயிடுச்சா. ஓகே, தூங்கி எழுந்திருப்போம். ஓகே, இங்கே நம்ம வீடை கட்டிடலாமா பேசாமல் பார்க்கலாம். அடைச்சே இரு, இதுவே ஒரு ஆக்ஸ் செஞ்சுப்போம். ஓகே ஓகே ஓகே, இப்போ மரத்தெல்லாம் வெட்டுறோம். இங்கே இருக்கட்டுங்கிற இல்லை, வேறு ஏதாவது நல்ல இடத்த பார்க்கலான்ட்டுருக்கேன். எக்ஸ்பி ஏன் என்கிட்ட வர எடுத்தாச்சு. செத்துப்போ. ஓகே, ஆமாம், முதல்ல இது செய்ய மாறன்ற பாருங்க. அது என்ன ஃபரன்ஸ், சமைச்சு சாப்பிட்டாதான் ருசி கொஞ்சம் கிடைக்கும். கோழியெல்லாம் சமைச்சு சாப்பிடணும், அப்படியே சாப்பிட்டா கேவலமாக இருக்கும். ஒரு ஃபியூவல் போட்டாச்சு. நான் ஃபியூவெல்லாம் அந்த மரத்தெல்லாம் பாதி கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ மரத்தெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்க போகிறோம். அதாவது வீட்டை கட்டிக்க போகிறேன். ஓகே, நம்ம எல்லோரும் ஒன்று தானே, அது ஒன்று நமக்கு ஏறாது. ரொம்ப உடறேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, அதில் பாதி மட்டும் வச்சுட்டோம். இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக் என்ன உணர்றேன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஷவல் எதுக்கு எடுத்தேன்னா, அந்த இடத்த கொஞ்சம் பிளெயின் ஆகிறதுக்கு. நான் கொஞ்சம் பெருசாக தான் கட்டுவோம். எங்கே வைக்கணும் இதை, இது யூஸ் பண்ண போகிறதில்ல, அது ஃபியூலுக்கு தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இப்படி தான் ஏதாவது பேசிட்டு அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, இவ்வளோ பெருசு போதும்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக கட்ட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டு மூணு நாலு அஞ்சு போதும் தான் நினைக்கிறேன். அஞ்சு போதும், ஏன்னா பெட்டில் ஏன் இது போட்டேன்னா, பெட்டில் குதிச்சா அவ்வளோக்கா அடிப்படாது. ஓகே, ஒன்று ரெண்டு மூணு நாலு
கேட் எந்த பக்கம் டோர் இருக்கலாம், இந்த சைடு டோர் வச்சிடலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு. எதுக்கு நான் இப்போ ஜம்ப் பண்ணேன்? ரெண்டா மூணு நாலு அஞ்சு. ஓகே அஞ்சா. ஓகே எட்டாவது இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இதை ஒன்று டோர் எங்கே வரும்? ஒன்று அந்த ரெண்டு மூணு நாலு டோர் எங்கே இருக்கும்? கரெக்ட் கரெக்டாக மெஷர்மெண்ட்டு. ஓகே மெஷர்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டேட்லாம் டேட்டு மெஷர் பண்ணுறதுக்கு தான் போட்டேன், டேட்டு வச்சுலாம் வீடு கட்ட மாட்டேன். இந்த மூணு நாலு அஞ்சு. ஓகே ஓகே இப்போ அந்த சைடு கட்டணும். ஓகே ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இங்கே. ஓகே இங்கே போடணுமா? ஓகே ரெண்டு மூணு நாலு அஞ்சு நல்லா வர எங்கேயோ போய் உழுவில். ஓகே கொஞ்சம் டிசைன் எதாவது இங்கே போடுவோம். ஓகே சாண்ட் இல்லை போகலாம். ஓகே எந்த இடத்துல நம்ம இது போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் நான் குழம்பிகிட்டே கிடப்பேன், அதாவது குழம்பி போயிடுவேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே தானே இருங்க, எந்த சைடு கரெக்டாக வச்சிருக்கேன். ரெண்டு இந்த சைடு தான் டோர் இருக்கலான்னு கரெக்ட். ஓகே இப்போ இதை வெட்டி விட்டுறோம். இல்லை அப்படியே இருக்கட்டும். ஓகேவா தானே இருக்கேன்? இல்லை இப்படி இருந்தால் நல்லா இல்லை. அவ்வளோக்கா ஸ்லாப்ஸ் வச்சுருவோமா? மேலே மேலே ஸ்லாப்ஸ் வச்சுருவோம். ஸ்லாப் ஜோ அதுக்கு நம்மளே செஞ்சுருக்கலாமே. நான் அவ்வளோ பெரிய புத்திசாலின்னு இப்போ புரிஞ்சிக்கிச்சா? நான் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க, அவுட்லைன் சும்மா கொஞ்சம் தான் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு நான் இங்கே வந்தேன். ஆ கிராஃப்ட் பண்ணி ஆகணும், கதவை தான் வேற இது. ஓகே டோர் 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 அவுட் இல்லை, இது நல்லா இல்லை அவ்வளோக்கா. கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம்.
இது கரெக்ட். ஓகே ஓகே, இப்போ இதெல்லாம் எப்படி மாற்றணும்? வந்து போச்சு, நான் கரெக்டாக நினச்ச மாதிரியும் வந்துச்சு. உன் கோழி நான் ஒன்று சவலை வச்சே சாப்பிடுறேன். ஓகே, இப்போ நான் கிராஃப்ட் பண்ணி ஆகணுமா? வேற ஒரு பெரிய தொல்லையாக கிடக்கு, செஸ்டில் வச்சிருங்க. ஓகே போவோம். இப்போ இல்லை, இங்கே மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, இந்த எபிசோடில் வீடு கட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம்? ஐயோ, 15 நிமிஷம் போயிடுச்சா? இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா? முடிச்சிக்கலாம் தான் இருக்கேன். சரி ஓகே கைஸ், இதோட முடிச்சிக்கலாம். மீதி எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. மீதி என்ன மன்னிச்சுக்கோங்க, வீடியோ பெருசாக தான் பார்க்க மாட்டீங்க நீங்கள் அதனால. ஸோ பாதி வீட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, டாட்டா, பை பாய், சி யூ கைஸ். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான், உங்கள் டைகர் கேமிங். சேனல் பேர் சொல்லவே இல்லை, இப்போ சொல்லிட்டேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான், உங்கள் டைகர் கேமிங் கைஸ். பாய் பாய், டாட்டா, சி யூ.